ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் எம்எட் ஃபஸ்ட் இயரில் டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா எலிமெண்ட்ரி லெவல் இந்த சப்ஜெக்டில் ஃபோர்த்து யூனிட்டு கம்பேரட்டிவ் டீச்சர் எஜுகேஷன் எலிமெண்ட்ரி லெவல் தொடக்க ஆசிரியர் கல்வியுடைய காணப்படும் ஒப்பீடுகள் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போது ஒப்பீட்டு கல்வி அப்படின்னா என்ன, அதோடய மீனிங் வந்து நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா நாடுகள்லுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற தொடக்கநிலை கல்வி முறைகளை கண்டுபிடிச்சி ஒப்பீடு செய்து சிறப்பான கல்வி முறையை கொண்டு வர்றது தான் ஒப்பீட்டு கல்வி அப்படிங்கிறது. இந்த ஒப்பீட்டு கல்வி முறையை வந்து அறிமுகப்படுத்தினது ஆண்டை ஜூலின் அப்படின்றவர் தான். ஒப்பீட்டு கல்வியானது பறந்து விரிந்த அளவில் எதிர்பாராத விதமாக பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டது. பல்வேறு நாடுகளில் இந்த கல்வியை முறையை இன்றைக்கு லெவலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வியில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கும் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. நம்மளுடைய அரசியல், பண்பாடு, சமூக, மதம், பொருளாதார நிலை இதில் எல்லாமே இந்த கல்வியோட மூலம் முன்னேற்றம் கொண்டு வரப்பட்டது. இது வரைக்கும் கான்செப்ட் ஒப்பீட்டு கல்வியுடைய அப்படின்னா என்ன அதை பொருள் வரைக்கும் பார்த்துருக்கோம். கம்பேரட்டிவ் எஜுகேஷனுடைய டெஃபினிஷன் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து சார் மைக்கேல் சாட்லர் அவருடைய ஒப்பீனியனை பற்றி சொல்கிறாரு. கம்பேரட்டிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டளைகள் இந்த கல்வியை பற்றின உண்மைகள் சிறப்பாக கொண்டு வரப்பட்டு அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிறது சார் மைக்கேல் சாட்லருடைய எஜுகேஷனை, கம்பேரட்டிவ் எஜுகேஷன் பற்றி அவருடைய ஒப்பீனியன் இது. அடுத்து ஐஎல் கேண்டல், இவர் வந்து கம்பேரட்டிவ் எஜுகேஷன் பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் உள்ள கல்வியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்வியை வந்து பயனுள்ளதாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் சமூக, அரசியல், பொருளாதார, மதம் போன்றவற்றில் மற்ற நாடுகளில் உள்ளவற்றையும் வேறுபடுத்தி சிறப்பான கல்வியை கொண்டு வரதில் தான் ஒப்பீட்டு கல்வி அப்படிங்கிறது ஐஎல் கேண்டலுடைய வாதம். அடுத்து ஜார்ஜ் பியார்டே கம்பேரட்டிவ் எஜுகேஷன் பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, சமூக நடைமுறையில் சமூக கட்டுப்பாடு, சமூக ஒருங்கிணைப்பு, சமூக மாற்றம் போன்றவைகளில் இந்த கல்வியின் மூலமாக முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது ஜார்ஜ் பியார்டேவுடைய வாதம். நீட் ஆஃப் கம்பேரட்டிவ் எஜுகேஷன் ஒப்பீட்டு கல்வியுடைய தேவையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கல்வியானது மக்களுடைய முன்னேற்றம் மற்றும் பொருளாதார பற்றாக்குறையை போக்குறதுக்கு ஒப்பீட்டு கல்வி வந்து அவசியமாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு, நம்மளுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், முன்னேற்றம் போன்றவங்க எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துதல், மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கஸ்டம் அண்டு ட்ரேடிங். தேர்ட் பாயிண்ட்டு, ஒப்பீட்டு கல்வியானது தொடக்கநிலை மாணவர்கள் எந்த முறையில் வாழணும் அப்படின்னு வகுத்து அதை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஃபோர்த்து பாயிண்ட்டு, அனைத்து நாடுகளில் உள்ள மாணவர்களை எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வர்றது. அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, தொடக்க கல்வியிலிருந்து அடிப்படை அறிவு மற்றும் திறனை வளர்க்குற விதமாக கல்வியை வந்து அமைக்கிறது. இதன் மூலமாக மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய தலைமை பண்புகளை வளர்க்குறது. அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, தேசிய பொருளாதார அளவில் முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்காக சிறந்த வருடாந்திர நடவடிக்கைகளை கொண்டு வரணும். அடுத்து செவன்த்து பாயிண்ட்டு, சிறப்பான ஆசிரியர் கொண்டு கல்வி வழங்குதல் வேண்டும், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீச்சர். அடுத்து இந்த ஒப்பீட்டு கல்வியின் மூலமாக சிறப்பான கல்வி முறையை ஏற்படுத்த முடியும். இது வந்து ஒப்பீட்டு கல்வியுடைய தேவை, நீட் ஆஃப் கம்பேரட்டிவ் எஜுகேஷன். இம்பார்ட்டண்ட் ஆஃப் கம்பேரட்டிவ் எஜுகேஷன் ஒப்பீட்டு கல்வியுடைய முக்கியத்துவம், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2019 மே மந்த்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பேஜில் மார்க் பண்ணி, புக்கில் பேஜில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, சமூகம், அரசியல், பொருளாதாரம், மதம் போன்றவை மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி ஒப்பீட்டு கல்வி வேறுபடுத்தி காட்டுது. இந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டுறதுனால எல்லா விதமான கல்வியை பின்பற்று நன்மை பயக்கும் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, சுவிட்சர்லாந்து, கனடா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒப்பீட்டு கல்விக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தேர்டு பாயிண்ட்டு, மற்ற துறையை விட ஒப்பீட்டு கல்வியின் மூலமாக அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு வழிவகை ஏற்படுது. அடுத்த பாயிண்ட்டு, ஒப்பீட்டு கல்வியானது ஒருத்தருடைய உண்மையான வெளித்தோற்றத்தை மட்டும் காட்டுறது கிடையாது, அவங்களுடைய உள்தோற்றத்தை கூட வெளிப்படுத்தலாம், டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் செல்ஃப். அடுத்த பாயிண்ட்டு, ஒப்பீட்டு கல்வியானது வாழ்க்கையில் பிரதிபலிப்பை வந்து விளக்குது. இன்றைய காலகட்டங்களில்
பன்னாட்டோட நம்ம தொடர்பு கொண்டு அந்த நாட்டைப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்கிறது இந்த கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, ஒப்பீட்டு கல்வியானது கல்வியின் புதிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, ஒப்பீட்டு கல்வியானது வெளிநாடுகளில் பின்பற்றக்கூடிய கல்வி முறையை மதிப்பு மிகுந்த கருத்துக்களை நமது நாட்டிற்கு ஏற்ற மாதிரி நம்ம புதுப்பிச்சுக்கலாம். அதனால் ஒரு நாட்டிற்கும் பெருமை சேர்க்குது. இந்த மாதிரி ஒரு நாட்டிற்கும் மற்ற நாட்டிற்கும் உள்ள கல்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒப்பீட்டு கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸ்கோப் ஆஃப் கம்பேரிட்டிவ் எஜுகேஷன், ஒப்பீட்டு கல்வியுடைய எல்லை. இந்த ஒப்பீட்டு கல்வியுடைய எல்லையில் வந்து 5 points இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டாபிக் பார்க்கலாம். பாடப்பொருள் பாடப்பகுதி. ஆசிரியர் கல்வியில் அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒப்பீட்டு கல்வியுடைய அமைப்பு, அதோடைய நோக்கங்கள், பாடத்திட்டம் அல்லது கலைத்திட்டம், நிர்வாகம், பொருளாதாரம் ஆகிய எல்லாமே ஆசிரியர் கல்வியுடைய அடிப்படை கூறுகள். செகண்டு சப்டாபிக் வந்து புவியியல் சார்ந்த படிப்பு. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அமைப்புகள், கண்டங்கள் மற்றும் உலக அமைப்பு முறையை படிக்கிறது, அதோட புவியியல் அமைப்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது எல்லாமே புவியியல் சார்ந்த படிப்பு. தேர்ட் பாயிண்ட்டு சப்டாபிக் வந்து எல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி சமூக பொருளாதார அரசியல் முறைக்கு ஏற்ற மாதிரி கல்வி அமைப்பு மாறுபடுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்மளுடைய ஜனநாயகம், கம்யூனிசம், முதலாளித்துவம், வியாபாரம், தொழிலகங்கள், இதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன் மாறும். அடுத்து ஃபோர்த்து சப்டாபிக் வந்து ஒப்பீட்டு கல்வியுடைய முக்கியத்துவத்தை நோக்கமாக கொண்டிருத்தல். மற்ற நாடுகளில் பின்பற்றக்கூடிய கல்வி முறைகள் வந்து அதில் எழுகின்ற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அதை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள், இது எல்லாமே கல்வி செயல்பாடுகளில் நம்ம வந்து கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தொடக்க கல்வி மற்றும் இடைநிலை கல்வியை நாடு முழுவதும் இலவசமாக கொடுக்கறது. அடுத்து ஃபிஃப்த்து சப்டாபிக் வந்து வரலாற்றுடைய எல்லை. ஒப்பீட்டு கல்வி வரலாறு மற்றும் ஒழுக்கத்தை சார்ந்தது. டிராவலர்ஸ் டால் என்ற நாவலில் பழங்கால மக்களுடைய ஒழுக்கம், பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ஒப்பீட்டு கல்வியுடைய முக்கியமான எல்லைகள். இந்த காலகட்டத்தில் ஒப்பீட்டு கல்வியை வந்து நோக்கம், தேவை, முக்கியத்துவம் மற்றும் பரப்பலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம ஸ்கோப் ஆஃப் கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் பற்றி பார்த்தோம். கம்பேரேட்டிவ் டீச்சர் எஜுகேஷன் அட் எலிமெண்ட்ரி லெவல் நம்ம இப்போ 4th unit பார்த்துட்ருக்கோம். இந்த 4th unit 5 countries வந்து அவங்களுடைய கண்ட்ரியில் எப்படியான எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுடைய 4th unit இருக்குது. என்னென்ன கண்ட்ரின்னு பார்க்கும்போது, ரஷ்யா, யுஎஸ்ஏ, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா, இந்த 5 countries இருக்குது. ஜெர்மனியின் தொடக்க ஆசிரியர் கல்வியுடைய ஒப்பீடுகள் பற்றி பார்க்கலாம். மக்கள் வந்து எப்போ ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போனாங்களோ அப்போவே வந்து எலிமெண்ட்ரி லெவல் எஜுகேஷன் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கம்பேரிட்டிவ் எஜுகேஷனு. வெளிநாட்டுக்கு போகிறவங்க தங்களுடைய குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு சர்ச் பண்ணுவாங்க. சில நேரங்களில் அவங்களில் சில பேர் தாங்கள் பார்த்தது, எழுதுனது, அவங்களுடைய நாலேஜுக்கு வந்தது, இதெல்லாமே வந்து எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நோட்ஸும் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க எழுதுனது முறையாக இல்லை அப்படின்னா கூட அந்த நாட்டு கல்வி முறைகளை பற்றி ஒரு குறிப்பாக அது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த குறிப்புகள் எல்லாமே ஒப்பீட்டு கல்வி முறையுடைய ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஜெர்மன் தொடக்க கல்வியானது மாநில அமைப்பில் நன்கு பரிந்துரை செய்து வருகிறது. தொடக்க நிலை கல்வி முதல் வகுப்பு முதல் 4th standard வரைக்கும் அல்லது முதல் வகுப்பு முதல் 6th standard வரைக்கும் தொடக்க கல்வி வந்து இருக்குது ஜெர்மனில். இந்த தொடக்க நிலை கல்வியை வந்து முடித்ததுக்கு அப்புறமா ஹப்சூல்ஸ், மிட்டல் சூல், ரிஜினல் சூல் அல்லது ரியா சூல் இதில் வந்து நம்ம சேர்ந்துக்கலாம். எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்சூல்ஸு, மெட்டல் சூலு, ரிஜினல் சூலு, ரியா சூலு இதில் வந்து நம்ம சேர்ந்துக்கலாம். இது தொழில் சம்மந்தப்பட்ட கல்வி, வொக்கேஷ்னல் கோர்ஸ். இது வந்து பல்வேறு வகையில் தொழில் சம்மந்தப்பட்ட கல்வி ரீதியாக வருஷந்தோறும் ஒப்பிட்டு பார்த்து சிறந்த முறையில் கல்வி கொடுக்குறாங்க ஜெர்மன் கண்ட்ரீஸில். இப்போ 3rd point பார்க்க போகிறோம். ஜெர்மனில் ஜிப்னேசியம் அல்லது சிசசூல் அப்படின்னு அழைக்கப்படுது எலிமெண்ட்ரி லெவல் எஜுகேஷனு. இது ஒரு கம்பரபிள் டு எ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பிறகு வந்து தொடக்க கல்வி ஸ்டார்ட் ஆகுது. ஜெர்மனில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல் வந்து கிரேன்சூல். அதுதான் வந்து ஜெர்மனில் முதல் ஸ்டார்ட் பண்ண ஸ்கூலு கிரேன் ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் 6th 10th வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க.
இந்த ஸ்கூலில் 4 இயர்ஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த கல்வியின் மூலமாக நம்ம இப்போ பண்ணுறோம் இல்லையா, 3 ஹார்ஸ், ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மெட்டிக், இது வந்து அந்த இடத்துல ஜெர்மனில் கொடுக்குறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, சில ஸ்கூல்ஸில் பொதுவாக ஆங்கில மொழி எஜுகேஷன் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்ததாக அந்நிய மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்நிய மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் ஓகே தான். தொடக்க கல்வி இறுதி ஆண்டில் அதை சார்ந்த வேறு மேல்நிலையில் சேர தெளிவான பரிந்துரை கொடுக்குறாங்க. குழந்தை மைய கல்வி வந்து 3 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம். இதில் வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து 6 to 7 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம். செகண்ட் குவாலிட்டி வந்து 7 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம். தேர்ட் குவாலிட்டி வந்து 8 இயர்ஸ்லேருந்து 9 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம். ஃபோர்த்து குவாலிட்டி வந்து 9 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம். ஃபிஃப்த்து குவாலிட்டி வந்து 10 இயர்ஸ்லேருந்து 11 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம். சிக்ஸ்த்து குவாலிட்டி வந்து 11 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம். இது வந்து பெர்லின் மற்றும் பிராங்டன் பர்க்கு ஊரில் தான் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இதை வந்து படிக்கிறோம். அதாவது 11 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் படிக்கிற அந்த சிக்ஸ்த்து குவாலிட்டி. ஆசிரியருடைய பரிந்துரையில் தொடக்கநிலை மாணவர்கள் வந்து நடுநிலை பள்ளியை தேர்ந்தெடுக்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா 5 to 9 இதனை வந்து ஆப்ஸிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. தரம் குவாலிட்டி 10 சேர்ந்தால் வெரிசியல் சூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெரிசியல் சூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, குவாலிட்டி 5 to 10 சேர்ந்தால் ரிசல் சூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குவாலிட்டி 5 to 12 சேர்ந்தால் சினாம்சூம் ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். குவாலிட்டி 11 to 12 சேர்ந்தால் சினாம்சியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து பாஸ் பண்ணிட்டால் அதுக்கு அபிடர் அப்படின்ற சர்டிஃபிகேட் கொண்டு கொடுப்பாங்க. இந்த அபிடர் சர்டிஃபிகேட் வந்து இருந்தால் தான் பின்தொடக்க கல்வி, அதாவது மிடில் ஸ்கூலில் நம்ம சேரலாம். அபிடர் அப்படிங்கிற ஏ லெவல் ஆர் ஹை ஸ்கூல் டிப்ளமோ இதற்கு ஈக்குவலான ஒரு குவாலிஃபை. அபிடர் அப்படிங்கிறது டிப்ளமோக்கு ஈக்குவலான ஒரு சர்டிஃபிகேட்டு ஜெர்மன் கண்ட்ரியில் கொடுக்குறாங்க. குவாலிட்டி 10 சேர்ந்துக்கலாம். இந்த அபிடர் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி 10 நம்ம சேர்ந்துக்கலாம். அப்சூல், மெட்டல்சூல், ரிசனஸூல் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் படித்தா அபிடர் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்காது. அபிடர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியும். இந்த மாதிரி ஜெர்மனியில் தொடக்க ஆசிரியர் கல்வி இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஜெர்மன் கண்ட்ரியுடைய டீச்சர் எஜுகேஷன் எலிமெண்ட்ரி லெவலில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம்.